பொதுவா நம்ம யார்கிட்டயாவது போயிட்டு வாழ்க்கையில உங்களோட லட்சியம் என்ன, உங்களோட கனவு என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஒரு வீடு வாங்கிக்கணுங்க, எனக்கு என் குடும்பத்துக்குன்னு ஒரு வீடு வாங்கணும், குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்கணும், நல்ல கல்லூரியில சேர்க்கிற மாதிரி நல்லா பணம் சம்பாதிக்கணும், அந்த மாதிரியான ஆசைகள்லாம் சொல்லுவாங்க. அதாவது வாழ்க்கையில அவங்களோட லட்சியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த தினசரி வாழ்க்கையில எப்படியாவது நம்ம போராடி ஜெயிச்சா போதும், பெருசாலாம் கனவுக்கான அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த புத்தகம், அதாவது த மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக் அப்படின்னு டாக்டர் டேவிட் ஷுவார்ட்ஸ் அப்படின்ற எழுதின இந்த புத்தகத்துல, பெருசா ஏன் நம்ம வந்து லட்சியங்களை வச்சுக்கணும், பெருசா ஏன் கனவு காணணும் அப்படின்றத பத்தி சொல்றாரு. இந்த புத்தகத்துல அவர் ஒரு 13 ஹெட்டிங்ஸ் சொல்லலாம், அந்த மாதிரி 13 விஷயங்களை பத்தி பேசுறாரு. ஏன் நம்ம வந்து பெருசா கனவு காண்றது இல்ல, அதுல இருந்து எப்படி மீள்றது, எப்படி அந்த கனவு பெருசா எப்படி கனவு காண்றது, அது எப்படி அடையிறது அப்படின்னு ஒரு 13 விஷயங்கள் சொல்றாரு. அதுல இப்போ எனக்கு பிடித்தமான ஒரு 4 விஷயங்கள் நான் உங்களுக்கு இந்த புத்தகத்துல இருந்து அந்த சுருக்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். முதல் விஷயம், டேவிட் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஃபெயிலியர் டிசீஸ் அப்படின்றத பத்தி பேசுறாரு. இந்த தோல்விக்கான ஒரு வியாதி, நம்ம எல்லார்கிட்டுமே இந்த வியாதி இருக்கு. என்ன வியாதி அப்படின்னா, எக்ஸ்கியூசஸ், சாக்கு போக்கு சொல்றது. ஒரு விஷயம் பண்ணாம இருக்கிறதுக்கு எவ்வளவு எக்ஸ்கியூசஸ் கொடுக்க முடியுமோ, சாக்கு சொல்ல முடியுமோ அவ்வளவு நம்ம சொல்லுவோம். ஒரு தோல்வி பயம், இந்த மாதிரி பயத்தினால நம்ம எதுவுமே புதுசா செய்ய மாட்டோம். அது செய்யாம இருக்கிறதுக்கு எப்பயுமே ஒரு காரணம் வச்சிருப்போம். என்ன மாதிரியான காரணங்கள் அப்படின்னா, எனக்கு உடம்பு சரியில்லைங்க, என்னால இது பண்ண முடியாது, எனக்கு அதிர்ஷ்டம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, நான் எது கையை வச்சாலும் அது தோல்வியில தான் முடியுது, என்கிட்ட இதெல்லாம் செய்யறதுக்கான பணம் இல்ல, இந்த எஜுகேஷன் பேக்ரவுண்ட், இதுக்கு தேவையான படிப்பு என்கிட்ட இல்ல, இந்த மாதிரி 1000 காரணங்களை நம்ம அடுக்கிக்கிட்டே போவோம். முதல்ல அதை தட்டி கழிக்கிறதுக்கு சொல்லுவோம், இதுல இருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்றதுக்காக அந்த காரணத்தை நம்ம சொல்ல ஆரம்பிப்போம். நாளடைவுல என்ன ஆகணும் அப்படின்னா, அந்த காரணமே ஒரு நிஜம்னு ஆயிடும், ஒரு ரியாலிட்டி ஆயிடும். ஏன்னா மறுபடியும் அதாவது ரெப்பட்டேட்டிவா நம்ம ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்மளோட மனசு, நம்மளோட மூளை வந்து அதை நம்ப ஆரம்பிச்சிடும். எனக்கு அதிர்ஷ்டம்னு ஒண்ணும் இல்லவே இல்லைங்க, நான் எதுல போய் கை வச்சாலும், எதை போய் முயற்சி செஞ்சாலும் அது தோல்வியில முடியும், எனக்கு கொஞ்சம் கூட அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எனக்கு லக்கே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, முதல்ல ஒரு காரணத்துக்காக, ஒரு பயத்தினால எனக்கு லக்கே இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சவங்க நாளடைவுல அது உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு லக்கு இல்லைன்றது உண்மை அப்படின்றத நினைச்சு நம்ப ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையில எதையுமே செய்ய மாட்டாங்க. அதனால காரணம் சொல்றதை நிறுத்துங்க. என்ன காரணம், எதனால இதை செய்ய முடியாது அப்படின்றதுக்கு 1000 காரணத்தை சொல்றதை விட்டுட்டு, எதனால என்னால செய்ய முடியும்ன்றதுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிங்க, உடனே நீங்க அதை செஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு டேவிட். இரண்டாவது விஷயம் எனக்கு பிடிச்சது இந்த புக்ல வந்து, ஹவு டு திங்க் பிக். இப்போ டேவிட் சொல்ற இந்த விஷயம் இந்த புக்கே அதை பத்தி தான், பெருசா யோசிங்க அப்படின்றது. இந்த பாயிண்ட்ல என்ன சொல்றாரு டேவிட் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பொதுவா ஒரு குணம் இருக்கு, என்ன அப்படின்னா, செல்லிங் ஒன் செல்ஃப் ஷார்ட். அதாவது நமக்கு எவ்வளவுதான் திறமைகள் இருந்தாலும் நம்ம வந்து இல்ல இல்ல எனக்கு இவ்வளவுதான் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு விதத்துல மாடஸ்டா இருக்கிறது நல்லதா, ஆனா எந்த இடத்துல நம்மள நாமளே வந்து செல் பண்ணிக்கணுமோ, நம்மளை விளம்பரப்படுத்திக்கணுமோ, அந்த இடத்துல நம்ம பண்ணிக்கிறது இல்ல. இதனால நிறைய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்காமயே போயிடுது. அதுக்கு ஒரு உதாரணமும் சொல்றாரு. இப்ப நம்ம ஏதாவது வேலை தேடி கொண்டு போ, வேலை மாறலாம் அப்படின்னு பாத்துட்டு இருப்போம். அப்ப இந்த ஜாப் வேகன்சி அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, நியூஸ் பேப்பர்லயோ ஆன்லைன்லயோ எங்கேயாவது பார்ப்போம், இந்த மாதிரி வேகன்சி இருக்கு அப்படின்ட்டு. அதை பார்த்த உடனே நமக்கு முதல்ல என்ன தோணும், இவ்வளவு கேட்டிருக்காங்க, இதெல்லாம் என்கிட்ட இருக்கிற மாதிரி இல்ல, தெரியல, நான் இதுக்கு அப்ளை பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சுப்போம். இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து, வேலையில இருந்து, ஒரு பிசினஸ்ல இருந்து, எல்லா விஷயங்களுமே நம்ம கிட்ட இவ்வளவு இருக்கான்னு தெரியலையே, எதுக்கு நம்ம முயற்சி பண்றது அப்படின்னு ஒரு முறை கூட முயற்சி கூட பண்ணி பார்க்க மாட்டோம். ஒரு அடி எடுத்து வச்சு அவங்க கிட்ட கேட்டிருக்கலாம், என்ன கன்சிடர் பண்ணுவீங்களா இந்த வேலைக்கு அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணி பார்த்திருக்கலாம். ஆனா அந்த ஒரு சின்ன முயற்சி கூட நம்ம பண்ணாம விட்டுருவோம். காரணம் என்ன அப்படின்னா, என்கிட்ட எல்லா குவாலிட்டிஸும் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், நம்ம நம்புறோம். டேவிட் இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு பிடித்தமான ஒரு 2-3 சாதனையாளர்களை எடுத்துக்கோங்க. வாழ்க்கையில நிறைய சாதிச்சவங்க அப்படின்னு நீங்க யார நினைக்கிறீங்களோ அவங்களை எடுத்துக்கோங்க, அவங்களோட புகைப்படம் மனசுல அவங்கள வந்து நினைச்சுக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கிற டாப் 5 குவாலிட்டிஸ், என்கிட்ட இருக்கிற மிக சிறந்த 5 திறமைகள், ஆற்றல் என்ன அப்படின்னு ஒரு லிஸ்ட் எழுதுங்க, 5 திறமைகள் எழுதுங்க. இப்போ கம்பேர் பண்ணி பாருங்க, நீங்க ரொம்ப மதிக்கின்ற, நீங்க பெரிய சாதனையாளர்கள் அப்படின்னு நினைக்கின்ற அந்த ஒருத்தரோ, 2 பேரோ, 3 பேர்கிட்டயோ நீங்க இந்த சைடு எழுதி இருக்கிற அந்த 5 குவாலிட்டிஸும் அவங்க கிட்ட, அவங்க 3 பேர்கிட்டயுமே இருக்கா அப்படின்னு பாருங்க. நிச்சயமா இருக்காது.
எல்லா சாதனையாளர்கள் கிட்டயும் எல்லா குவாலிட்டிஸும் கண்டிப்பா இருக்காது. அப்போ இந்த எக்ஸசைஸ்ல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நீங்க ரொம்ப மதிக்கிற பெரிய சாதனையாளர்கள் கிட்ட இல்லாத ஆற்றல் உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கு. சாதனை பண்றதுக்கு, பெருசா கனவு காண்றதுக்கு, பெரிய இலக்குகளை அடைவதற்கு குவாலிட்டிஸ் ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கு அப்படின்றத நம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மூணாவது விஷயம் இந்த புத்தகத்துல எனக்கு பிடிச்சது, யூ ஆர் வாட் யூ திங்க் யூ ஆர். அதாவது நீங்க யாரு அப்படின்னு நீங்க நம்புறீங்களோ, உங்களோட மனசுல நீங்க யாரு அப்படின்னு ஒரு கற்பனை வச்சிருக்கீங்களோ அதுதான் நீங்க. இப்ப நம்ம பொதுவா வந்து மத்தவங்க என்ன யோசிப்பாங்க நம்மளை பத்தி, நம்மளை பத்தி என்ன அபிப்பிராயம் வச்சிருக்காங்க, நம்மளை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நம்மளை பத்தி என்ன பேசினாங்க அப்படின்றத வந்து ரொம்ப யோசிப்போம். மத்தவங்க நம்மளை பத்தி நல்லதா யோசிக்கிறாங்களா, நம்மளை பத்தி நல்லதா நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு, இப்படி மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதுக்கு நம்ம கொடுக்குற அந்த மரியாதை, அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம நம்மளை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத ஒரு நாளும் நம்ம உட்காந்து சிந்திக்கிறது இல்ல. இதுல டேவிட் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாத்த விட முக்கியம், எல்லாத்த விட முக்கியமான அபிப்பிராயம் நீங்க உங்க மேல வச்சுக்கிட்டு இருக்க அந்த அபிப்பிராயம், நீங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. நான் வந்து இப்படிதான், நான் ஒரு ஃபெயிலியர், எனக்கு வந்து ரொம்ப சோம்பேறித்தனம் இருக்கு, நான் எதுவுமே பண்றது இல்ல, நான் எதை ஆரம்பிச்சாலும் முடிக்கிறதில்ல, நான் ஒரு குவிட்டர், இந்த மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவாகவே நீங்க மாறிடுவீங்க. இதுவே நீங்க பாசிட்டிவா, நான் வந்து ஒரு டிட்டர்மைன்ட் பர்சன், நான் எதை ஆரம்பிச்சாலும் முடிப்பேன், என்கிட்ட வந்து நிறைய அந்த ஒரு வில் இருக்கு, டிட்டர்மினேஷன் இருக்கு, நான் ஒரு சக்சஸ்ஃபுல்லான பர்சன் அப்படின்னு நீங்க நினைக்க நினைக்க அதுவே உங்களோட ரியாலிட்டியே மாறிடும். இப்போ இந்த பாசிட்டிவ் தாட்ஸ் வரதுக்கு சில வழிகளும் சொல்றாரு டேவிட். என்ன அப்படின்னா, முதல் வழி வந்து லுக் ஷார்ப். முதல்ல அந்த வெளி தோற்றம், அதுக்கு வந்து ஓரளவுக்கு மதிப்பு கொடுங்க. அதாவது தோற்றம் தான் எல்லாம் அப்படின்றது கிடையாது. நம்ம எல்லாம் ரொம்ப அழகா இருக்கணும், ரொம்ப பார்த்தோன்னே எல்லாரையும் வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் டேவிட் சொல்லல. ஆனா பிரசன்டபிளா இருக்கணும். ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து ஒரு உடை அணிந்து கொள்வது, உங்களை நீங்க பிரசன்டபிளா ஆக்கிக் கொள்வது ரொம்ப முக்கியம் அப்படின்றாரு. இப்ப முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின் பொழுது அங்க ஒரு ஷாபியா, ஒரு ஏனோதானோ அப்படின்னுட்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் உடை அணிந்து கொண்டு போகாதீங்க. ஷார்ப் ட்ரெஸ்ஸிங்னு சொல்லுவாங்க, ஷார்ப் லுக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களோட லுக் ஷார்ப்பா இருக்கும் பொழுது நீங்களும் ஒரு ஷார்ப் பர்சனா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனால இந்த தோற்றம் பிரசன்டபிளா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அழகா அட்ராக்டிவா இருக்கணும் அப்படின்றது அப்ஜெக்டிவ் கிடையாது, பிரசன்டபிளா இருக்கணும் அப்படின்றது தான் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு டேவிட். இரண்டாவது விஷயம், உங்களோட வேலை வந்து முக்கியம் அப்படின்னு நினைங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது திங்க் யுவர் வொர்க் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்ப பொதுவா நம்ம எல்லாருமே நம்மளோட வேலையை பத்தி யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம், ஏதோ போய்கிட்டு இருக்குங்க, ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், காலையில போனா நைட்டு வர என்ன வேலை பண்றேன், என்ன ஏதுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளோட வேலையை பத்தி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா கூட நம்ம வந்து அதை தட்டி கழிச்சிருவோம், நான் செய்யறதெல்லாம் ஒரு பெரிய வேலையா, இதை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்ட்டு. இதுல டேவிட் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க உங்க வேலையை முக்கியம்னு நம்பினீங்கன்னாதான் மத்தவங்க அதை நம்புவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதற்கு ஒரு உதாரணமும் சொல்றாரு. இப்ப மூணு பேர் வந்து ஒரு கட்டிட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, செங்கல் வந்து அடுக்கிக்கிட்டு இருக்காங்க. முதல் ஆள்கிட்ட போய் ஒருத்தர் கேக்குறாரு, என்னப்பா வேலை செய்றீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, ஏதோ செங்கல் அடுக்கிட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இரண்டாவது ஆள்கிட்ட போய் கேக்குறாரு, என்னப்பா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இரண்டாவது ஆள் என்ன சொல்றாரு, மணிக்கு இவ்வளவு ரூபாய் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேங்க இந்த செங்கல் அடிக்கி அப்படின்னு சொல்றாரு. இது அவருக்கு வந்து அந்த பணம் பெருசா தெரியுது. முதல் ஆளுக்கு என்ன பண்றோம்னே தெரியல, ஏதோ செங்கல் அடிக்கிட்டு இருக்கேன்றாரு. இரண்டாவது ஆள் வந்து இந்த மணிக்கு இவ்வளவு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன்றாரு. மூன்றாவது ஆள் கிட்ட போய் கேட்கிறாரு, என்னப்பா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இந்த உலகத்திலேயே ஒரு தலை சிறந்த ஆலயம் அதை நான் கட்டிக்கிட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த ஆட்டிடியூட், நம்ம செய்யற வேலை எதுவா இருந்தாலும் சரி அது ஒரு வேல்யூ இருக்கு, அதை வந்து ஏதோ ஒரு விதத்துல பெரிய விதத்துல அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு நம்புறோம் இல்லையா, அந்த ஒரு ஆட்டிடியூட முதல்ல கொண்டு வாங்க. அதுதான் அவர் சொல்றாரு, யூ ஆர் வாட் யூ திங்க் யூ ஆர். நீங்க சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சன், நீங்க பெரிய இடத்துக்கு போறதுக்கு தகுதி இருக்கிற ஒரு பர்சன் நீங்க நினைச்சீங்கன்னாதான் அது வந்து ரியாலிட்டியா மாறும் அப்படின்றத இந்த பாயிண்ட்ல சொல்றாரு. நாலாவது பாயிண்ட் இந்த புத்தகத்துல எனக்கு பிடிச்சது, மேனேஜ் யுவர் என்வாயன்மெண்ட், கோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்றாரு டேவிட். இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் நமக்கு தெரியும் இல்லையா, முதல் வகுப்பு. இப்போ ஒரு பயணம் பண்ணும்பொழுது, நம்ம ஒரு ரயிலையோ விமானத்திலையோ பயணம் பண்ணும்பொழுது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போகிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா ஒரு சந்தோஷம் தானே, முதல் வகுப்புல நம்ம பயணம் பண்றோம் அப்படின்னு. அந்த மாதிரி நம்மளோட சுற்றுப்புற சூழல், இந்த நம்மளை சுத்தி இருக்கிற ஆட்கள், இந்த என்வாயன்மெண்ட்டும் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்வாயன்மெண்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்மளோட சாப்பாடு, உணவு பழக்கம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய நேரங்கள் நம்ம பார்த்து பார்த்து சாப்பிடுவோம், இதெல்லாம் வந்து உடம்புக்கு கெடுதி, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் நல்ல விஷயங்கள் சாப்பிடணும் அப்படின்னு. ஏன்னா நமக்கு தெரியும் உடம்புக்குள்ள நம்ம என்ன தீனி போடுறோமோ அதே தான் உடம்பு நம்ம வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணோம் அப்படின்ட்டு. ஆனா மைண்டுக்கு அந்த டயட்டை நம்ம ஃபாலோ பண்றதே இல்லை. மைண்டுக்கு, நம்மளோட மூளைக்கு ஒரு டயட் கண்டிப்பா இருந்துதான் ஆகணும். அது என்ன டயட் அப்படின்னா, நல்ல விஷயங்களை மட்டும்தான் அதுல திணிக்கணும்,
கெட்ட விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் அதுல திணிக்க கூடாது. ஏன்னா உடம்பு எப்படி நம்ம என்ன தீனி போடுறோமோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுதோ, அதே மாதிரிதான் மூளையும் நம்ம என்ன தீனி போடுறோமோ அதுல என்ன தாட்ஸ் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறோமோ அதே அந்த எண்ணம் தான் ரிஃப்ளெக்டும் ஆகுது. அதனால இந்த மைண்ட் டயட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாரு டேவிட். இப்போ நம்மளே பொதுவா பாத்திருக்கோம் இல்லையா, இப்போ நல்ல ஒரு நல்ல எண்ணம் கொண்டவங்க, நல்ல பாசிட்டிவா இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட நம்ம பேசிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பாசிட்டிவான ஃபீல் வரும், நம்மளும் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணும். அதுவே எப்பயுமே இந்த நெகட்டிவா இருப்பாங்க இல்லையா, இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், இதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியுதா, இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்னு ஒரு நெகட்டிவாவே பேசுவாங்க சில பேர். ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் இருக்கும், ஒரு நெகட்டிவ் வைப் இருக்கும் அவங்க கிட்ட. அந்த மாதிரி மனிதர்கள் கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு வந்தா நமக்கே எதுவுமே பண்ணணும்னு தோணாது. அதுதான் வந்து இதுல டேவிட் சொல்றாரு, உங்களை சுற்றி இருப்பவர்கள் வந்து நல்ல மனிதர்களாக, அதாவது ஆக்கப்பூர்வமா சிந்திக்கிறவங்க, நல்ல விஷயங்களை யோசிக்கிறவங்க, எதுவுமே வாழ்க்கையில சாதிக்க முடியும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி ஆட்களை நீங்க உங்களை சுத்தி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட எண்ணங்களும் பாசிட்டிவா மாறும், உங்களாலையும் நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். அதே நேரத்துல நீங்க வந்து இந்த மாதிரி நெகட்டிவா யோசிக்கிற ஆட்கள் நிறைய புரளி பேசுறது, அதுல இவர் பர்டிகுலரா இந்த காசிப் அப்படின்ற டாபிக்கை பத்தி பேசுறாரு. வெறும் புரளி பேசுறது, இன்னொரு மனிதரை பத்தி புறம் பேசுறது, இந்த மாதிரி ஆட்கள் எதுக்கெடுத்தாலும் ஒரு சாக்கு போக்கு சொல்றது, தட்டி கழிக்கிறது, நெகட்டிவாவே பேசுறது, இந்த மாதிரியான ஆட்களோட நீங்க பழகிக்கிட்டே இருந்தீங்க, உங்களோட சர்க்கிள்ல இந்த ஆட்கள் தான் நிறைய இருக்காங்க அப்படின்னா உங்களோட எண்ணங்களும் அதே மாதிரி மாறிடும். ஒரு பயணத்துக்கே முதல் வகுப்பு தேடும் நமக்கு வந்து நம்மள சுற்றி இருக்கிற நபர்களும் அந்த சூழலும் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கணும் அப்படின்றத நினைக்கணும் அப்படின்றது. இந்த 4 பாயிண்ட்ஸும் வந்து இந்த புக்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த புக் ஆன்லைன்ல PDF ஃப்ரீயா கூட அவைலபிளா இருக்கு, உங்களுக்கு நேரம் இருந்தா கண்டிப்பா படிச்சு பாருங்க. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்களோட எண்ணங்களை கீழே காமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை நன்றி.